சிக்கி தவிக்கிது மாரசந்தம் மஞ்சர ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க்காக அவுட் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும், அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஆட் பண்ணும், அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 வேரில் வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஜூம் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். இப்போ அந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதை மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ சேம் மறுபடியும் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி 5 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ 5 ஃபோட்டோ ஒன்று ஒன்றா எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டர் செட் பண்ணிவிட்டு 5 ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 5 ஃபோட்டோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இங்கே இருக்க லேயரில் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணால் போதும். ஸோ வீடியோ எடிட்டிங் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே க்ரீன் கலரில் இமேஜ் 1 லேயர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணும், அதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே மேலே நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த 5 ஃபோட்டோவும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோ தான் இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல செகண்ட் பீட் மார்க் இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பீட் மார்க் இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா லேயரிலும் 2வது ஒரே ஃபோட்டோவை இந்த 4 லேயர்லையும் ஆட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஃபோட்டோ, ஸோ அதே மாதிரி இங்கே 4th ஃபோட்டோ, ஸோ இங்கே 5th ஃபோட்டோ. ஸோ எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது ஒரே மெத்தட் தான், நான் ஃபஸ்ட் ஆட் பண்ண மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலையும் நான் மறுபடியும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி இங்கே இருக்க அந்த 2 2 இருக்க எல்லா லேயர்லையும் ஸோ இதே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2வது இருக்க லேயரில் 4 ஃபோட்டோவிலையும் இந்த 2வது ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3வது ஃபோட்டோ. ஸோ இந்த 3வது ஃபோட்டோ ஆட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு 5 லேயர் இருக்கும். ஸோ இந்த 5 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லேயரிலும் இதே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 4வதாக இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4வது லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். சேம் இதே மாதிரி இங்கே 4வது லேயரில் அடுத்து ஒரு ஃபோட்டோ, அடுத்து 5வது லேயரில் அடுத்து ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஃபஸ்ட் லேயரில் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோ, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் லேயரில் அதாவது 4 ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரே ஃபோட்டோ. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் லேயரில், ஸோ தேர்ட் ஃபோட்டோ இங்கே இருக்க எல்லா லேயர்லையும் ஒரே ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபோர்த் லேயரில், ஸோ ஃபோர்த் ஃபோட்டோ. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபிஃப்த்தில் ஃபிஃப்த் ஃபோட்டோ. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ண மட்டும் போதும், ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லேயர் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலர் எஃபெக்ட் தான். ஸோ அந்த ஃபஸ்ட் லேயருக்கு நேராக மேலே லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கீழே உள்ளது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி கிளிக் பண்ணி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 7 லேயர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.